ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் இப்பயிற்சியானது வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியானது வருகிற திங்கள் 23/8/2021 முதல் 27/8/2021 முடிய 5 நாட்களுக்கு இப்பயிற்சியானது நடைபெற உள்ளது. இப்பயிற்சிக்கு எவ்வாறு நீங்கள் தயாராகுவது என்பதற்கான ஒரு விளக்க வீடியோ தான் இந்த வீடியோ. வாருங்கள் பார்க்கலாம். முதலிலே இந்த பயிற்சியானது காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் ஆசிரியர்கள் தங்களுடைய வருகையினை பதிவு செய்ய வேண்டும். வருகையினை பதிவு செய்வதற்கான யுஆர்எல் என்பார்கள், அதாவது இணையதள முகவரி ஆனது exams.tnschools.gov.in என்ற இணையதள முகவரியினை தட்டச்சு செய்து ஒவ்வொரு ஆசிரியருடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டும். யூசர் நேம் என்பது உங்களுடைய 8 இலக்க எமிஸ் ஐடி, இது உங்களுடைய ஸ்கூலினுடைய எமிஸ் இணையதளத்திலே இருக்கும், இது யூசர் நேம். பாஸ்வேர்டு என்பது ஒவ்வொரு ஆசிரியனுடைய முதல் 4 இலக்கமானது ஒவ்வொரு ஆசிரியனுடைய மொபைல் எண்ணும் முதல் மொபைல் எண், அடுத்ததாக அட் குறியீடு, அடுத்தது ஆசிரியனுடைய பிறந்த நாளினுடைய ஆண்டினை 4 இலக்கங்களை குறிப்பிட வேண்டும். கொடுத்துவிட்டு லாகின் என்று கொடுத்தால் உள்ளே செல்லும். நான் லேப்டாப்பிலே உள்ளீடு செய்வதால் இந்த எரர் மெசேஜை நீங்கள் பார்க்கலாம். யுவர் அக்கவுண்ட் இஸ் இன்ஆக்டிவ் என்ற எரர் மெசேஜ் வருகிறது. அதனால் ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பள்ளியில் ஹைடெக் லேபில் தான் உங்களுடைய யூசர்நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து லாகின் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தாற்போல் 10 மணி முதல் 10:30 மணி வரை எஸ்சிஆர்டியினுடைய தலைமையகத்திலிருந்து கருத்தாளர்கள் மூலம் நேரடியாக யூடியூப் வழியாக பயிற்சி அளிக்கப்படும். அதற்கு அடுத்ததாக 10:30 மணி முதல் 1 மணி வரையானது பயிற்சி மாவட்ட கருத்தாளர் குழுக்களால் ஆசிரியர்களுக்கு யூடியூப் வழியாக ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வழங்கப்படும். 1 மணி முதல் 2 மணி வரை உணவு இடைவேளை, பிற்பகல் 2 மணி முதல் 2:45 மணி வரை மாநிலம் முழுவதும் பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் மேலும் சந்தேகங்களை எஸ்சிஆர்டி தலைமை இடத்திலிருந்து கருத்தாளர்கள் வழியாக நிவர்த்தி செய்வார்கள். அடுத்து பயிற்சிக்கு வந்துள்ள அனைத்து ஆசிரியர்களும் பிற்பகல் 1 மணி முதல் 3 மணிக்குள் தங்களுடைய மதிப்பீட்டிற்கான exams.tnschools.gov.in லாகின் யூஆர்எல் சென்று தினந்தோறும் ஹைடெக் லேபில் உள்ள கணினியில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். 3 மணி முதல் 3:30 மணிக்குள் அனைத்து ஆசிரியர்களும் தங்களது மதிப்பீட்டினை முடித்து கொள்ள வேண்டும். பயிற்சியில் பங்கேற்ற அத்தனை ஆசிரியர்களும் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒப்படைப்பினை அசைன்மெண்ட்டை வந்து 3:30 மணியிலிருந்து 4 மணிக்குள் அளிக்க வேண்டும். அடுத்ததாக ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி நிறைவடைந்ததும் அவர்களுடைய யூசர்நேம் பாஸ்வேர்டுக்குள் சென்று லாகின் செய்து பின்னூட்டத்தினை வந்து பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை நிறைவு செய்ய வேண்டும். 5 நாட்கள் இந்த பயிற்சியானது நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணா உங்களுக்கு முக்கியமாக எல்லா செட்டிங்ஸ் ஹைடெக் லேபை எவ்வாறு இதுல தான் நம்ம கீபோர்டு பணிக்கு பயன்படுத்துவது என்று அண்ட் லாங்குவேஜஸ்ல அறிந்து கொள்வதற்கான பயிற்சியும் கருத்துக்களை கொண்டு இயக்குவது என்பது பற்றியும் ஆசிரியர்கள் அறிந்து கொள்வார்கள். உதாரணமாக
மொபைல் போனில இருந்து டேட்டாவை பாத்தீங்க சிஸ்டத்துக்கு எவ்வாறு காப்பி செய்வது, ஒரு படத்தினை எவ்வாறு லேப்டாப்புக்கு அனுப்புவது, மெயில் எவ்வாறு ஓபன் செய்வது போன்ற சில அடிப்படை தேவையான கணினி பயிற்சி இந்த 5 நாட்களிலே வழங்கப்பட உள்ளது. அதனால் இந்த பயிற்சியானது தமிழ் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு ரைட்டர் டாக்குமெண்ட் எவ்வாறு சிறந்ததாக லிப்ரி ஆஃபீஸ் ரைட்டர் கிளிக் பண்ணுங்க அமைந்துள்ளது என பல ஆசிரியர்கள் நமக்கு கருத்தினை தமிழ் டைப்பிங். இந்த பயிற்சி முடிந்தது பின்பு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுங்கள். எல் நன்றி ஐ அப்படின்றத அடிச்சா அங்க உங்களுக்கு இது வருது. நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கலாம்.